ஆம் நண்பர்களே, நீங்க யாரை வேணாலும் ஏமாத்திடலாம் உங்க பேச்சினால, பட் ஆனா உங்க கண்கள் காமிச்சு கொடுத்துருங்க. கண்கள் பேசும் உண்மை, அததான் இந்த காணொலி ஃபுல்லா பார்க்க போறோம். கண்கள் வலப்புறமாக பார்த்தால் பொய் சொல்கிறது என்று பொருள். கண்கள் இடப்புறமாக பார்த்தால் உண்மை பேசுகிறது என்று அர்த்தம். கண்கள் மேலே பார்த்தால் ஆளுமை செய்கிறது என்று அர்த்தம். கண்கள் கீழே பார்த்தால் அடிபணிகிறது என்று பொருள். கண்கள் விரிந்தால் ஆச்சரியப்படுகிறது என்றும் ஆசைப்படுகிறது என்று பொருள். ஆம் நண்பர்களே, கண்கள் வலப்புறமாக பார்த்தால் பொய் சொல்ல போது அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். கண்கள் இடப்புறமாக பார்த்தால் உண்மை பேசுகிறது அப்படின்னு தெரியும். கண்கள் மேலே பார்த்தால் ஆளுமை செய்கிறது, கண்கள் கீழே பார்த்தால் அடிபணிகிறது அப்படின்னு பொருள். கண்கள் விரிந்தால் ஆச்சரியப்படுகிறது என்றும் ஆசைப்படுது அப்படின்ற ஒரு பொருள் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க, கண்கள் சுருங்கினால் சந்தேகப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். கண்கள் கூர்ந்து பார்த்தால் விரும்புகிறது என்று பொருள். கண்கள் வேறு எங்கோ பார்த்தால் தவிர்க்க நினைக்கிறது என்று பொருள். கண்கள் வலமும் இடமும் மாறி மாறி ஓடினால் பதட்டத்தில் உள்ளது என்று பொருள். கண்கள் படபடத்தால் விரும்புகிறது, வெட்கப்படுகிறது என்று பொருள். கண்கள் சுருங்கினால் சந்தேகப்படுகிறது என்றும், கண்கள் கூர்ந்து பார்த்தால் விரும்புகிறது என்றும், கண்கள் வேறு எங்கோ பார்த்தால் தவிர்க்க நினைக்கிறது என்றும், கண்கள் வளமும் இடமும் மாறி மாறி ஓடினால் பதட்டத்தில் உள்ளது என்று பொருள். கண்கள் படபடத்தால் விரும்புகிறது என்றும், வெட்கப்படுகிறது என்றும் பொருள். கண்கள் மூக்கை பார்த்தால் கோபப்படுகிறது என்றும், கண்கள் எதை பார்க்கிறதோ அதை விரும்புகிறது என்றும் பொருள். கண்கள் கழுத்துக்கு கீழே பார்த்தால் காமம், கண்கள் கண்ணுக்குள் பார்த்தால் காதல், கண்கள் இடமாக கீழே பார்த்தால் தனக்குள் பேசிக்கொள்கிறது என்று பொருள். கண்கள் மூக்கை பார்த்தால் கோபப்படுகிறது என்றும், கண்கள் எதை பார்க்கிறதோ அதை விரும்புகிறது என்று தான் பொருள். கண்கள் கழுத்துக்கு கீழே பார்த்தால் காமம் என்று பொருள். கவனமாக இருக்கும் அது போன்று பார்க்கும் பார்வைகள். கண்கள் கண்ணுக்குள் பார்த்தால் காதல் என்றும், கண்கள் இடமாக கீழே பார்த்தால் தனக்குள் பேசிக்கொள்கிறது என்று பொருள். கண்கள் இடமாக மேலே பார்த்தால் பழைய நிலைமைகளை தேடுகிறது என்று பொருள். கண்கள் வளமாக கீழே பார்த்தால் விடை தெரியாமல் யோசிக்கிறது, கண்கள் வளமாக மேலே பார்த்தால் பொய் சொல்ல யோசிக்கிறது, கண்கள் உயர்ந்தும் தலை தாழ்ந்தும் இருந்தால் எதையோ தேடுகிறது என்று பொருள். கண்கள் ஓரப்பார்வையில் அவ்வப்பொழுது பார்த்தால் விரும்புகிறது என்று பொருள். கண்கள் இடமாக மேலே பார்த்தால் பழைய நினைவுகளை தேடுது அப்படின்னு பொருள். கண்கள் வளமாக கீழே பார்த்தால் விடை தெரியாமல் யோசிக்குது, கண்கள் வளமாக மேலே பார்த்தால் பொய் சொல்ல நினைக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கண்கள் உயர்ந்தும் தலை தாழ்ந்தும் இருந்தால் எதையோ தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். கண்கள் ஓரப்பார்வையில் அவ்வப்பொழுது பார்த்தால் எதையோ விரும்புகிறது அப்படின்னு அர்த்தம். கண்கள் மூடி திறந்தால் உள்ளுக்குள் தேடுகிறது என்று பொருள். கண்களை கைகள் மறைத்தால் எதையோ மறைக்கிறது என்று பொருள். கண்களை கைகள் கசக்கினால் தஞ்சம் கேட்கிறது என்று பொருள். கண்கள் மூடி திறந்தால் வெறுக்கிறது என்று அர்த்தம். கண் புருவங்கள் உயர்ந்தால் பேச விரும்புகிறது என்று பொருள். கண்கள் மூடி திறந்தால் உள்ளுக்குள் தேடுகிறது என்று பொருள். கண்களை கைகள் மறைத்தால் எதையோ மறைக்கிறது. கண்களை கைகள் கசக்கினால் தஞ்சம் கேட்கிறது என்று பொருள். கண்கள் மூடி திறந்தால் வெறுக்கிறது. கண் புருவங்கள் உயர்ந்தால் பேச விரும்புகிறது என்று பொருள். கண் புருவங்கள் சுருங்கினால் பேச விருப்பமில்லை என்று பொருள். கண்களும் புருவங்களும் சுருங்கி இருந்தால் கோபம் என்று பொருள். ஒரு கண் திறந்திருந்தால் சேட்டை, இரண்டு கண்களும் மூடி இருந்தால் தூக்கம். ஆம் நண்பர்களே, இதுதான் கண்ணை பொறுத்த வரைக்கும். நீங்கள் எதை வேணாலும் பொய் சொல்லி உங்கள் வாயஜாலத்தில் அப்படியே வார்த்தைகள்னால யாரை வேணாலும் ஏமாற்ற நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய கண்கள் அதை காட்டி கொடுத்து விடும். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பல பேர் வேலை தேட போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் பர்சனல் லைஃப்லையும் பல பேரை சந்திக்கிறீங்க. சிலர் உங்களுக்கு ரொம்பவும் பிடித்தவர்களாக இருக்கலாம், உங்களிடையே ரொம்ப நட்புணர்வோடு பழகலாம். அதே சமயத்தில் வேறு விதமாக இருக்கக்கூடிய நபர்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். அவர்களிடமிருந்தும் நீங்கள் காத்துக்கொள்வது இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்ட சில, அதாவது சயின்டிஃபிக் வே ஆஃப் அனலைசிங் ஐ கான்டாக்ட்ஸ். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ குட் ஹவ் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். ஸ்டே வித் அஸ், கனெக்டட் பை சப்ஸ்கிரைபிங் அரைஸ் ரோபி மாஸ்டர் மைண்ட்ஸ், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் த பெல் ஐகான். தேங்க்யூ, பபாய்.